ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதை பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுதுங்க? இங்கே எல்லாம் அது அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை, கொள்ளை, தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம், ஐயா என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டுருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இதை பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரே, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாசு இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான், அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுட்டுருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ளே யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சு தான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது. ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான். அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாரான்.